டாடா சன்ஸ் கம்பெனி 20,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கடனை திருப்பி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாடா சன்ஸ் கம்பெனிக்கு 20,000 கோடி கடன் எங்கே இருந்துச்சு, எதனால் அந்த கடனை இப்போ திருப்பி கொடுத்தாங்க, திருப்பி கொடுக்கறதுக்கு ஏதாவது கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டாடா சன்ஸுங்கிறது என்னென்னா, டாடா குழுமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1917, 107 வருடங்களுக்கு மேலே ஆகுது இந்த கம்பெனி ஆரம்பித்து. இந்த கம்பெனி கீழே தான் டாடா குழுமத்தில் இருக்கக்கூடிய லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனி எல்லாமே இருக்குது. லிஸ்டட் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அன்லிஸ்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 100க்கும் மேற்பட்ட அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, அதாவது தனியார் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டாடா சன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனிக்கு 20,000 கோடிக்கு மேலே கடன் இருந்துச்சு. அந்த கடனை இப்போது அவங்க முறைப்படி திருப்பி செலுத்தியிருக்காங்க. இதனால் ஆர்பிஐக்கும் மகிழ்ச்சி, டாடா சன்ஸுக்கும் மகிழ்ச்சி. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்தும் ஆகணும், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் அப்படியே நடக்குது, எவ்வளோ பேர் கடனை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க, கடனை வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம எப்படிலாம் அதுலேருந்து ஜம்ப் ஆகலான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது வாங்கின கடனை முறைப்படி ஒரு நிறுவனம் திருப்பி கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கணும்ல, அதனால தான் வந்து இதை பாராட்ட வேண்டியிருக்கு. அடுத்தது, டாடா சன்ஸ் ஏன் இப்போது இந்த 20,000 கோடிக்கு மேற்பட்ட கடனை திருப்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து கால அவகாசம் எதுவும் கிடையாதா, இப்போ உடனடியாக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கிற டாடா சன்ஸ் இருக்குல்ல, இந்த டாடா சன்ஸ் கம்பெனியை ஆர்பிஐ எப்படி பார்க்குறாங்கன்னா, இதை ஒரு என்பிஎஃப்சியாக பார்க்குறாங்க. என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டாடா கேபிட்டல் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து என்பிஎஃப்சி கேட்டகரியில் வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து பேங்க் கிடையாது, அதனால தான் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்கிறது. இவங்களால் லோன் கொடுக்க முடியும். இதில் சில என்பிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் எடுத்துப்பாங்க, சில என்பிஎஃப்சி டெபாசிட் எடுக்க மாட்டாங்க, அந்த கேட்டகரியில் இருக்கும். ஸோ இப்போது இந்த டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக எல்லா கம்பெனியுடைய ஹோல்டிங் கம்பெனி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே வந்து இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த கம்பெனி கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை டாடா சன்ஸ் கம்பெனி டிவிடெண்டாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இந்த டாடா சன்ஸை வந்து ஒரு அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்பிஎஃப்சின்னு பார்க்கும்பொழுது 4 லேயர் இருக்குது, பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர், அதுக்கப்புறம் டாப் லேயர் அப்படிங்கிறது. இதில் அப்பர் லேயருங்கிறது என்னென்னா, ஒரு நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பு 10,000 கோடி ரூபாயில் இருந்து 50,000 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா அதை அப்பர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா சன்ஸுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 கணக்குப்படி 1.6 ட்ரில்லியன் ரூபீஸுக்கு மேலே இருக்குது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு நிறுவனம் அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படிங்கிற கேட்டகிரிக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த 3 வருடத்தில், அதாவது என்னைக்கு ஆர்பிஐ வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சி லிஸ்ட்டுக்குள்ளே அந்த நிறுவனத்தை கொண்டு வர்றாங்களோ அதிலேருந்து அடுத்த 3 வருடத்துக்குள்ளே அந்த நிறுவனம் ஐபிஓ இஷ்யூ பண்ணி ஆகணும், அதாவது பப்ளிக் ஆஃபர் கொடுத்தாகணும். பப்ளிக் ஆஃபர்னா என்னென்னா, அந்த நிறுவனத்தினுடைய குறிப்பிட்ட சதவீத பங்குகளில் பொதுமக்கள் முதலீடு செய்ய முடியும், பொதுமக்களுக்கு அதை விற்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஓகேவா, எதனால் இந்த அப்பர் லேயர் என்பிஎஃப்சி கம்பெனி வந்து 3 வருடங்களுக்குள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கண்காணிப்பு வந்து இன்னும் தீவிரப்படுத்தப்படும், அதாவது செபியுடைய கண்காணிப்பில் அந்த நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கம்பெனிக்கு வந்து அதிகமான கடன் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ கடன் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து, ஏன்னா வங்கிகளில் கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து லிஸ்ட் பண்ணப்படாமல் தனியாக ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது வேறு. அதே நேரத்தில் அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது செபிக்கு கீழே வந்துடுது. ஸோ செபிக்கு கீழே வரும்பொழுது அந்த நிறுவனத்தை கண்காணிக்கிறதுங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ வச்சுருக்கிறாங்க. ஒரு அப்பர் லேயர் என்பிஎஃப்சி கம்பெனி அது அப்பர் லேயராக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட பிறகு 3 வருடங்களுக்கு லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு என்பிஎஃப்சி மாதிரி செயல்படுது, அந்த கம்பெனிக்கு 20,000 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. 2023 மார்ச் கணக்குப்படி பார்த்தோம்னா டாடா சன்ஸ் கம்பெனிக்கு இருந்த கடன்கிறது 20,642 கோடி. இந்த 20,642 கோடி ரூபா கடனில் 2,670 கோடி ரூபாயை இப்போது மார்ச் மாதத்தில் அடைச்சாங்க, அதாவது ஓவரால் கடனில் வந்து 25% கிட்ட அவங்க ரீபே பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள கடனையும் டாடா சன்ஸ் மூலம் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 363 கோடி ரூபாய்க்கு நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 405 கோடி ரூபா எங்களுடைய பணம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆர்பிஐக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக கடன் அடைச்சது மட்டும் இல்லாமல்
ஆர்பிஐ வழங்கின அந்த என்பிஎஃப்சிக்கான சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட்டையும் திருப்பி ஆர்பிஐ கிட்ட டாடா சன்ஸ் நிறுவனம் சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ ரூல்ஸ் படி 2025க்குள்ள டாடா சன்ஸ் நிறுவனம் வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிட்டே ஆகணும் அப்படிங்கிறது விதி. ஓகேவா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போது கடன் அடைஞ்சி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது பங்குச்சந்தையில் ஒரு நிறுவனம் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னா மிக மிக அதிகமான கண்காணிப்பில் இருக்கும், செபியுடைய கண்காணிப்பில் இருக்கும். அப்போ செபியுடைய கண்காணிப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க 20,000 கோடி ரூபாய் கடனை கட்டியிருக்காங்க அப்படின்னா, அப்போ என்ன பிளான் இந்த நிறுவனம் பண்ணுது, டாடா சன்ஸுடைய நோக்கம் என்ன, அதுதானே கேள்வி. அது வந்து ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதுக்கு டாடா சன்ஸ் பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய தற்போதைய சேர்மன் யார்னா நடராஜன் சந்திரசேகரன். இந்த நிறுவனத்தில் அதிகமான ஹோல்டிங்கை யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் தோராப்ஜி டாடா ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேக்குங்கிறது 27.98% இருக்குது. அதுக்கப்புறம் சர் ரத்தன் டாடா ட்ரஸ்ட் வந்து 23.56% வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் 9.19% வச்சுருக்காங்க. சைரஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 9.19% வச்சுருக்காங்க. அப்புறம் JRD, டாடா எஜுகேஷன், டாடா சோசியல் வெல்ஃபேர், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார், டாடா கெமிக்கல், RD டாடா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டாக இருக்காங்க. பலோஞ்சி ஷபூர்ஜி மிஸ்ட்ரி, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், ரத்தன் நாவல் டாடா, ஜிம்மி நாவல் டாடா அப்படின்னு என்டையர் டாட்டாவுடைய ஃபேமிலி, டாட்டா ஃபேமிலிக்கு சொந்தமான ட்ரஸ்ட் அறக்கட்டளைகள் எல்லாருமே தான் இந்த டாடா சன்ஸ் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி டாடா குழுமத்தில் இருக்கிறவங்களே இந்த டாடா சன்ஸில் வந்து பங்குதாரர்களாக இருக்காங்கள்ல, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸுக்கு வரக்கூடிய வருமானத்தில், டாடா சன்ஸுக்கு வரக்கூடிய லாபத்தில் பெரும்பகுதியை எடுத்துக்கிட்டு போய் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டாடா ட்ரஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து அவங்க மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சுகாதாரம் அப்படின்னு நிறைய வகைகளில் வந்து அவங்க உதவி செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ்லேருந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணுறாங்க. டாடா சன்ஸுக்கு எப்படி பணம் வருது, டாடா சன்ஸுக்கு கீழே ஒரு 19 லிஸ்டட் கம்பெனி இருக்குது, 100க்கும் மேற்பட்ட அன்லிஸ்டட் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வருமானம் செலவு எல்லாம் போக ப்ராஃபிட் வருதுல்ல, அந்த ப்ராஃபிட் வந்த பிறகு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு வருஷமும் இந்த டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க, அதாவது ஈவுத்தொகையாக கொடுப்பாங்க. இப்போ போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24,000 கோடி ரூபாய் டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், டிசிஎஸ் இருக்கலாம், டாடா மோட்டார் இருக்கலாம், அந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட இருந்து டிவிடெண்டாக டாடா சன்ஸுக்கு வந்திருக்கு. இதில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மட்டுமே 19,000 கோடி ரூபாயை டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 2,000 கோடியும் டாடா ஸ்டீல் 1,450 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிசிஎஸ் டாடா ஸ்டீல் மாதிரியான நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய அன்லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கலாம், இவங்க எல்லாரும் கொடுத்த டிவிடெண்ட் தொகை அது ஒரு 24,000 கோடி. இது இல்லாமல் டாடா சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வெளியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க, மற்ற நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லைனா அதன் மூலமாக கிடைச்ச வட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்த தொகை. அந்த அடிப்பில் பார்த்திங்கன்னா டாடா சன்ஸுடைய வருமானம் வந்து 2024 43,893 கோடி. இந்த வருமானத்தில் மற்ற செலவுகள்லாம் போக ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அது 34,654 கோடி. ஸோ ப்ராஃபிட் ஒரு 34,654 கோடி இருக்குது, ப்ளஸ் அவங்களுடைய நிறுவனங்கள்ட்டு வந்த டிவிடெண்ட் ஒரு 24,000 கோடி இருக்குது. இதெல்லாம் சேர்த்தாலும் எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி வருது. இதில் இருந்து டாடா சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 35,000 கோடி ரூபாயை எடுத்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் யார், சர் தோராப்ஜி டாடா ட்ரஸ்ட்டு, ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டு, ஸ்டெர்லிங் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக 35,000 கோடி ரூபாயை டிவிடெண்டாக ஒதுக்கியிருக்காங்க. அந்த 35,000 கோடி ரூபாய் டிவிடெண்ட்ங்கிறது அதிகபட்சமாக யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர் தோராப்ஜி டாடா ட்ரஸ்ட்டுக்கும் சர் ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டுக்கும் போயிருக்கும். ஏன்னா சர் தோராப்ஜி டாடா ட்ரஸ்ட் வந்து 27.98% ஹோல்டிங்கை டாடா சன்ஸ் கம்பெனியில் வச்சுருக்காங்க. அடுத்தது ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டு 23.56% ஹோல்டிங்கை வச்சுருக்காங்க. ஓகேவா, அதிகமான ஹோல்டிங் யார் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமான டிவிடெண்ட் போய் சேரும். இப்போ அதிகமான டிவிடெண்ட் போய் சேருதில்ல, அந்த பணத்தை வச்சு ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டும் தோராப்ஜி டாடா ட்ரஸ்ட்டும் நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் எவ்வளோ வேலைகள் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இதில் சொன்னால் அது ரொம்ப லெங்க்தாக போகும். இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, இதே கம்பெனி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக
பப்ளிக்காக லிஸ்ட் ஆகுது, பங்கு சந்தையில் பட்டியலிடப்படுதுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். எப்படி குறையுன்னா, செபியுடைய ரூல்ஸ் படி என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குகளில் 75% தான் ப்ரொமோட்டர் வச்சுக்க முடியும். ப்ரொமோட்டர் யாருன்னா அந்த கம்பெனியுடைய ஓனர் யாரோ அவர் வந்து 75% வச்சுக்க முடியும். மீதி இருக்கிற 25% வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கணும். உள்நாட்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்கு, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஒதுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நம்மளை மாதிரியான ரிட்டைல் இன்வெஸ்டாருக்கு ஒதுக்கணும். அந்த மாதிரி ஒதுக்கும்பொழுது என்னாகுன்னா, ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணுற எல்லாருமே, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போர்டு மீட்டிங்கில் உட்காந்துட்டு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க பணத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த நிறுவனத்துடைய க்ரோத்துக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு எல்லா கேள்விகளும் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு இவங்க ப்ராப்பராக பதில் சொல்லணும். அப்போ இல்லை இல்லை, நாங்கள் முழுக்க முழுக்க இந்த பணத்தை கொண்டு போய் வச்சு சமூக சேவைகள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க எல்லா இன்வெஸ்டாரும், அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்டார் ஒத்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். எல்லாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் போடுறவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை வச்சு பல மடங்கு அதை பெருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். நீ யாருக்கோ போய் உதவி செய்கிறதுக்காக என் பணத்தை கொண்டு வந்து நான் கொட்டுறேன் அப்படின்னு யாருமே முன்வர மாட்டாங்க. பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து முன்வர மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரே வழி என்ன, இந்த மாதிரி லிஸ்ட் ஆகாமல், பங்குச்சந்தையில் லிஸ்ட் ஆகாமல் நாம் ஒரு தனி நிறுவனமாகவே இருந்தோம்னா நம்மளால் நம்ம நினச்சதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டாட்டா சன்ஸ் உடைய, டாட்டா சன்ஸ் நிறுவனத்தினுடைய நோக்கம். அப்படி அவங்க திங்க் பண்ணதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாமல் நாம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது என்ன வழி அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கம்பெனிக்கு இருக்கிற கடனை அடைச்சாகணும். இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, 20,300 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. அந்த கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேலை முடிஞ்சுது, நாம் NBFC-ஆக கண்டினியூ பண்ணுறதுக்கான அவசியம் இல்லாமல் போகுது, அதனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலான்னு தெளிவாக அந்த கடனை படைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பேர் கடன் அடைக்கிறாங்க. எதுக்காக அடைக்கிறாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கடன்காரன்னு யாருமே நம்மளை சொல்லக்கூடாது, கௌரவ மரணத்துக்கு அப்படிங்கிறத அடைக்கிறாங்க. ஆனால் டாட்டா சன்ஸ் கடன் அடைச்சதுக்கு பின்னாடி என்ன தான், அவங்க நிறுவனங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிவிடன் தொகை நேராக போய் சேரப்போகுது அப்படிங்கிற காரணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணுறோம், அது தடைபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கமும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இந்த டென்ஷன் இனிமேல் கிடையாது. ஸோ டாட்டா சன்ஸ் கம்பெனி இதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல் அந்த ஹோல்டிங் கம்பெனியாக இருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பணம் வேணும்னா அவங்களே கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே டிவிடெண்ட் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வேறு என்ன பண்ணணுமோ, யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவிரி நியூஸ் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவீங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.